السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் சூரா யாசினுடைய தஃப்சீர் விளக்கத்தை படித்து வருகின்றோம். குறிப்பாக நான் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், சில பொழுது புதுசாக ஒரு சிலர் அவ்வப்போது வருவார்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சில பொழுது அந்த தஃப்சீர் எங்களோட மனசுல பதியும். எப்பயாவது ஒரு டைம்ல நம்ம அது இந்த விஷயத்தை படிச்சோங்கிறதுக்கு பதிலாக அதாவது முழுமையாக கவனத்துல நம்ம கொள்ளாட்டியும், அல்லது முழுமையாக நம்முடைய அந்த சிந்தனை இல்லாட்டியும், தஃப்சீர் தபரியில படிச்சோம், தஃப்சீர் இப்னு கஸீர்ல படிச்சோம், தஃப்சீர் குர்துபில படிச்சோம்ங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்பதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அப்ப எனவே நம்ம படிக்கிறது வந்து இதுல தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு கஸீர், தப்சீர் குர்துபி. நீங்க எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய முழுமையான விளக்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க பாக்குறதா இருந்தால், அதுக்கு பிரயோசனமாக அமையக்கூடிய தப்சீர்கள்ல முதன்மையானது தப்சீர் தபரியும் தப்சீர் இப்னு கஸீரும் தான் என்பதை ஞாபகப்படுத்தியவனாக நம்முடைய வகுப்புக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நாங்க போவோம். நாங்க இதுவரைக்கு சூரா யாசினுடைய தப்சீர்ல மொத்தமாக 50 வசனங்களை படிச்சிருக்கிறோம். மொத்தம் எத்தனை வசனம் சூரா யாசின்? 86? 84? நல்லா பாருங்க, 83 வசனங்கள். ஹைர், அப்ப எனவே இது நம்மட மனசுல அப்படி பதியணும், சூரா யாசினுடைய 83 வசனங்கள். அப்ப இதுல விளக்கம் என்ன? சூரா யாசின நம்ம ஓதும் பொழுது என்னுடைய தப்சீர் எங்களுக்கு என்ன செய்யணும், மனசுல வரணும். முழுமையாக நம்ம கேட்கும் பொழுது சொல்ல முடியாம இருக்கும், ஒரு ஆளுக்கு நம்ம விளங்கப்படுத்துறதுக்கு நமக்கு சில பொழுது முடியாம இருக்கும். ஆனா அந்த சூரா யாசின ஓதும் போது ஒவ்வொரு தப்சீரும் என்ன செய்யும், நம்முடைய மனசுல வந்து போற அளவுக்கு நம்ம அதை ஆக்கி கொள்ளணும். நம்ம இப்ப 50 வசனங்களை படித்திருக்கிறோம். கடைசியாக நாங்க فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون. توصية அப்ப அந்த காஃபிர்கள் என்ன கேக்குறாங்க, ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. ما ينظرون, அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அல்லது அவர்கள் பார்க்க மாட்டார்கள், إلا صيحة واحدة, ஒரே ஒரு சப்தத்தை தவிர, تأخذهم وهم يخصمون, அவர்கள் தங்களுக்கு மத்தியில தர்க்கம் செஞ்சு கொண்டிருக்கிற நிலையிலேயே அவர்களை அது பிடித்து விடும். பல எஸ்தீவன தௌசியத்தும் வலாயிலாகலி மருஜியோன், ஒரு மரண சாசனம் செய்வதற்கோ அல்லது தன்னுடைய குடும்பத்திற்பால் திரும்பி செல்வதற்கோ அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்பதை இதனுடைய விளக்கத்தை எல்லாம் நம்ம சென்ற வகுப்புல படிச்சுட்டோம். நம்ம தொடருக்காக ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். 51 வசனம் இன்றைய வகுப்பினுடைய ஆரம்ப வசனம் இதுதான். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க ஒரு 8 வசனத்தை படிப்போம். அப்ப 58 வசனமாக ஆகிரும். அடுத்த 8, 9, 10 மூன்று வகுப்புகள் அடுத்து மிஞ்சி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதுல அடுத்த வசனங்களை பார்ப்போம். قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا
وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. خير، இந்த நான்கு வசனங்களை பார்ப்போம். ஒனுஃபிக ஃபி சூர், இப்ப சூர் ஊதப்படுது. அப்ப சப்தம் என்று முன்னால உள்ள வசனத்துல வந்தது எப்படி சப்தம் என்று வந்தது. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அது என்ன, ஒனுஃபிக ஃபி சூர், சூர் ஊதப்படும். ஒனுஃபிகண்டா என்ன, சூர் ஊதப்பட்டு விட்டால். ஒனுஃபிக ஃபி சூர், சூர் என்ன செய்யப்படுது, ஊதப்பட்டு விட்டால். ஃபஇதா ஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன். அஜ்தாஸ்னா அவர்கள் புதை குழிகளில் இருந்து, மண் அறைகளில் இருந்து. ஃபஇதாஹும், அவர்கள் மினல் அஜ்தாஸி, புதை குழிகளில் இருந்து. இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன், அவர்கள் விரைந்து செல்வார்கள், அவருடைய ரப்பின் பாதை விரைந்து செல்வார்கள். ஹைர், அப்ப அடுத்தது பாருங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا. قالوا يا ويلنا, قالوا சொல்வார்கள், யா வைலனா எங்களுக்கு கேடே. மம் பாசனா மின் மரக்கதினா, யார் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இந்த தூங்குகின்ற இடத்திலிருந்து, இந்த புதைகுழியில் இருந்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார்? மம் பாசனா மின் மரக்கதினா. அப்ப அந்த இடத்துல சொல்லப்படும் ஒரு பின்னால தஃப்சீர் வரும். ஒன்று மலக்குமார்கள் கருத்தும் இருக்குது, மூமின்கள் சொல்லுவாங்க என்ற கருத்தும் இருக்குது, ரெண்டும் தப்சில் வந்து இருக்குது. இன்னொரு கருத்தும் இருக்குது, அவங்களே அவங்களுக்கு சொல்லிக் கொள்வாங்கன்னு இருக்குது. பலமானது வந்து முதலாளர் மூமின்கள் அல்லது மலக்குமார்கள் என்றுதான் பலமான கருத்து. ஹைர், ஹாதா, இது மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். அல்லாஹ் வாக்குறுதி அளித்தது. முர்சலூன்கள் யாரு? முர்சலூன்கள் அல்லாவினால் அனுப்பப்பட்டவர்கள், உண்மை சொல்லிவிட்டார்கள். அல்லாவினால் அனுப்பப்பட்டவங்க உண்மை சொல்லிவிட்டார்கள். காலு யா வைலனா மம் பஅஸனா மி மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். ஹைர், இப்ப ஒனுஃபிக ஃபிஸ்ஸூர். இப்ப இதுல பாருங்க, இதுல ஒரு கருத்து வேற்றுமை இருக்கு என்னன்னா, சூர் விஷயத்துல கருத்து வேற்றுமை இருக்கு. நம்ம சென்ற வாரம் நம்ம வகுப்புல சொன்னோம், அதனுடைய கருத்து வேற்றுமை இந்த வசனத்தை வச்சு நம்ம விரிவாக வழங்கப்படுத்துறது தான். அந்த அந்த அதுல இமாம் இப்னு கஸீர் சொன்ன விஷயத்தை மட்டும் சொன்னோம், இப்னு கஸீர் சொன்னதை மட்டும் அந்த இடத்துல நம்ம சொன்னோம். என்னடா இந்த தஃப்சீர்ல இப்னு கஸீர்ல வரக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்த சூர் ஊதுற விஷயத்துல ரெண்டா மூணா என்பதுல கருத்து வேற்றுமை இருக்கு. இப்னு கஸீர் சொல்றாங்க மூணு உண்டு, அவங்களோட தஃப்சீர் அடிப்படையில தான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அது ஒரு கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு விஷயம், சூர் எத்தனை சூர் உண்டு. இமாம் குர்துபியுடைய தஃப்சீரை நீங்க பார்த்தால், குர்துபி இமாம் இந்த சூரை வந்து ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ரெண்டு சூர் தான். அப்ப இதுல உலமாக்களுக்கு மத்தியில, முஃபஸ்ஸிர் உண்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இருக்கு. இமாம் குர்துபி ரெண்டுங்கிறாரு, மூன்று இல்லைங்கிறாரு. இப்னு கஸீர் மூன்றாவதுன்னு இங்க சொல்றாரு, அவ்வளவுதான். அப்ப குர்ஆன் அடிப்படையில, சுன்னா அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது, மூன்று என்ற கருத்தை விட ரெண்டு தான் பலமானதா நமக்கு இருக்குது. அதை வந்து ஷேக் பின்பாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இஸ்லாமிய நவீன கால இஸ்லாமிய பேரறிஞர் அல்லாமா பின்பாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்ற பொழுது, சில அறிஞர்கள் மூன்று சூரன்னு சொல்றாங்க. அதாவது ஒன்று நஃபத்துல் ஃபஸா, ஊதப்பட்ட உடனே அப்படியே திடுக்கிட்டு போய் டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு ஒரு பதட்டமான ஒரு நிலை உருவாகும். ரெண்டாவது உடனே மௌத்தா போவாங்க, மூன்றாவது எழுப்பப்படுவாங்க. இப்படி மூன்று சூருன்னு சொல்லவங்க சொல்றாங்க, ரெண்டு சூருன்னு சொல்லவங்க சொல்றாங்க. ஒன்று ஊதப்பட்ட உடனே அப்படி டென்ஷன் ஆகி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கடைசி மண்ணோட அழிஞ்சு போயிருவாங்க, எல்லாருமே மூத்தாயிருவாங்க. ரெண்டாவது சூர் ஊதும் போது அழிஞ்சிடுவாங்க. அப்ப குர்ஆனுடைய வசனம் அதுக்கு சான்றாக வருது. ரெண்டு சூர் என்பதுதான் சரியான நிலைப்பாடு, அதுக்கு தான் குர்ஆனுடைய வசனம் என்ன செய்யுது, சான்றாக இருக்குது. ஒனுஃபிக ஃபி ஸூர் ஃபஸஅய்த மௌ ஃபி ஸமாவாத்தி வ மௌ ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ் ஸும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா ஃபைதா ஹும் கியாமி யன்ஸுரூன். ஒரு சூர் ஊதப்படும், அப்ப பூமி ஏறிக்கூடியவர்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ரெண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது எழும்பி எழும்புவார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுது. இன்னும் சில வசனங்கள், நிறைய வசனங்கள் அப்படி வருது, நிறைய வசனங்கள் இது மாதிரி இந்த கருத்துல வருது. ஹதீஸ்கள்லயும் இருக்குது, ஒரு சூர்வதப்படும் எல்லாம் மௌத்தாவாங்க, திரும்ப இன்னொரு சூர்வதப்படும் எழும்புவாங்க, நானும் எழுமையின் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அது சஹியான ஹதீஸ் நிறைய இருக்குது. அப்ப அந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்ய, சூர் சம்பந்தமாக அப்படி தேடி பார்த்தாலும் நீங்க இன்னும் விரிவாக பார்க்கலாம். அப்ப எனவே சூர் என்பது ரெண்டா மூண்டா என்பதுல கருத்து வெற்றுமே இருக்கு. அப்ப எது பொருத்தமான நிலைப்பாடு, மூன்றென்ன நிலைப்பாடு, இப்ப இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நஃபத்துல் ஃபஸா திடுக்கிட வைக்கிற அந்த ஒரு சூர், ரெண்டாவது மௌத்தாகிறது, மூன்றாவது எழுப்புறது. அப்ப இந்த குர்ஆனை வச்சு பார்க்கும் பொழுது, ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது, ஒன்று ஊதப்பட்ட அந்த திடுக்கத்துல அப்படி என்ன செய்வாங்க, அப்படியே அந்த மனிதர்கள் வஃபாத் ஆகி விடுவார்கள். கொஞ்சம் டென்ஷன் இருக்காங்கால அதுக்கப்புறம் வஃபாத் ஆயிடுவாங்க. திரும்ப ஒரு சூர் ஊதப்படும், அந்த ரெண்டு சூருக்கும் இடையில 40 வருஷம் ஒரு ஹதீஸ் வருது. பலவீனமான ஹதீஸ் ஆனால் ஜமாபையனோட அறுபது வரக்கூடிய செய்தி, அது பலவீனமான செய்தி. அப்படி சிலவங்க சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் பலவீனமானது. நம்ம அவங்க கோத்துவி எழுதுறாங்க தப்சில்ல, ஆனால் அது பலவீனமான செய்தி. ஹைர், அப்ப எனவே இந்த சூர் முதலாவது சூர் ஊதப்பட்ட உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, முதலாவது சூரை பார்த்தா மாயந்தூர் இல்லா சேதம் வாஹிதா,
ஒரே ஒரு சூர் வரும், அப்ப அவங்க தர்க்கத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு போக மாட்டாங்க, வசியத் செய்ய மாட்டாங்க, அப்படின்னா மௌத்தாயிருவாங்க. அதோட மரண சாசனம் செய்யறனா என்ன, மௌத்தாறதுக்கு முன்னு செய்யறது தானே, அப்ப அவங்க மௌத்தாயிருவாங்க. ரெண்டாவது சூர் இங்க குரான் சொல்லுது, அப்ப எனவே ரெண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது இது மூன்றாவது என்றுங்க. ஹாதிஹி நஃபத்து ஸாலிஸா وهي نفخة البعث والنشور إلى القيام من الأجساد إلى القبور. فلهذا قال تعالى فإذا هم من الأجساد إلى أجداد إلى ربهم ينسلون. ما يقول كسير مون ده نسول ران آنا إذا رند ده رند أو سور ده نيجا خير هذا لا بدي كارتو بيتر ما يريك ده سلار نجرا بدي سول ران بدي سول ران ما هذا رتين أديبل لباقي نقول رند إن بدان ما تقول بدان خير أبا ونفخ في السور فإذا هم من الأجداد إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. ده سور ده بره برده فإذا نفق في السور نفقة واحدة مدلا سور ده برده سور اندو ده برده وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقية وانشقت السماء فهي يومئذ واهية. سورة الحاقة ورد بارنگ அதில் விரிவா சொல்லிட்டு இப்ப நேரம் போதாது, நான் இந்த மென்ஷன் பண்ணிட்டு போறேன். சூரா அல்ஹாக்கா, அல்ஹாக்கா وما أدراك ما الحاقة الحاقة ما الحاقة وما أدراك وما أدراك ما الحاقة أبري أبري برو أبري برو فايدة نفتح في السورة هذا ماري القارعة ما القارعة وما أدراك ما القارعة هذا ماري عندي لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان وأن لن نجمع عظامة بلا قادرين على أن نسبي بنانا بل يريد الإنسان ليفجر أمامة يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر سوريا سندرا سورة قيامة دبارا وجمع الشمس والقمر يقول الإنسان يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرة ولو ألقى معاذيرة. இது வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த கியாமத்துடைய காட்சி சூரியன் அப்படி என்ன செய்யும், சூரியன் சந்திரன் சேர்க்கப்படும் அப்படி அல்லாஹ். அது மாதிரி இதை ஷம்சு குவ்விரத் وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت அப்படி அல்லாஹ் وإذا البحار அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். إذا السماء فترت அது மாதிரி فإذا جاءت الطامة الكبرى يوم اذكر الله تعالى فاذا جاءت الصاخه فاذا جاءت الصاخه يوم يفر المرء من اخيه وامه وابيه سوره عبس الى سوره النازعات لله تعالى اذا زلزلت الارض زلزالها واخرجت الارض اثقالها وقال الانسان ما لها يومئذ تحدث اخبارها بومي بيسو وقال الانسان ما لها அப்ப இதெல்லாமே கியாமத்து உடைய காட்சிகள் அல்லாஹ்வு தஆலா சொல்றான். ஒன்று ரெண்டு வசனங்கள் அல்ல, அல்லாஹ்வு தஆலா ஒன்று ரெண்டு வசனங்கள் அல்லாஹ் சொல்ல இல்ல, பல வசனங்கள்ல இதா வகஅத்தில் வாகியா இதா வகஅத்தில் வாகியா லைஸ லி வகஅத்திஹா காதிபா காஃபிலத்து ராபியா வளஞ்சா. அப்ப அல்லாஹ்வு தஆலா பல வசனங்கள் பல வசனங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்றல்ல பல வசனங்கள் கியாமத்து நாளை பத்தி அல்லாஹ்வு தஆலா சொல்வதை நாங்க பார்க்கிறோம். அப்படி ஒரு காட்சி அப்ப உபண்டவன்டா படியா படியா நாங்க பாக்கணும். விளைஞ்சா சூர் ஊதப்பட்ட பொழுது இரசமா உன் பத்திரத் பூமி வானம் வெடிக்கும், வானம் வெடிக்கும், கடல் நெருப்பாக கொந்தளிக்கும், மனிதர்கள் பூமியில இருந்து எழுப்பப்படுவார்கள். யோமேதி துஹத்தி அஹ்பாரஹா பூமி சொல்லும், ஒக்காலிசர் மாலா அதாவது பூமி தனக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தங்கம் வெள்ளி மனிதர்கள் எல்லாம் சடலங்கள் எல்லாம் வெளியே கொட்டி விடும், மரணித்தவர்கள் எல்லாம் முன்னுக்கு முன்னுக்கு பார்ப்பாங்க. அப்ப இந்த சூர் ஊதப்பட்டு எழுப்புப்படுற ரெண்டாவது சூர் ஊதப்பட்டு இருப்பொழுது முதலாவது சூர்லதான் எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போவது, அழிஞ்சு போய் மண்ணோட மண்ணாயிருவாங்க, மண்ணோட மண் அப்படியே அழிஞ்சு போயிருவாங்க, திரும்ப அல்லாஹ் புதுசா அவங்களை உருவாக்குவான். ரெண்டாவது சூர் போயிட்டவங்களும் பாஸ் எழும்பி எழும்பி அதுக்கப்புறம் அல்லாவுக்கு முன்னால போவாங்க. அல்லாஹ் தஆலா அதையும் சூர மாரிஜில அல்லாஹ் சொல்றான் யௌம யக்ருஜூன மின அல் அஜ்தாஸ் ஸிராஅன் கஅன்னஹும் இலா நுஸ்பின் யூஃபிதூன். மனிதர்கள் ஒரு பயங்கரமான ஒரு நிலை அல்லாஹ்வின் முன்னால கொண்டு வரப்படுவார்கள். அப்ப எழுப்பி அல்லாஹ் தஆலா அந்த இரண்டாவது சூர உதயின பொழுது மக்கள் எல்லாம் எழும்புவாங்க, எழும்பி என்ன செய்வாங்கடா அல்லாஹ்வின் பக்கம் போவாங்க. இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன் ஃபைதாஹும் மின அல் அஜ்தாஸ் இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன். அந்த சத்தம் அவங்களை அப்படி எழுப்பும்,
அல்லாஹ் அவர்கள் அப்படியே உயிர்ப்பிப்பான். எழும்பி அவர்கள் அல்லாவின் பக்கம் செல்வார்கள். எழும்பி எங்க போறாங்க? அல்லாவின் பக்கம் செல்வாங்க. ஏன்? கேள்வியான காரணமா போகுது, மஷருடைய வழி. அதுக்கு முன்னால அல்லாஹு தாலா இந்த பூமியை எப்படி ஆக்கி போட்டு மனிதனை என்ன செய்வான், கடைசியில மன்னிக்க செய்கிறான். அப்ப அல்லாஹு தாலா சொல்றான் அப்படின்னா, அவர்கள் சொல்வார்கள், கேடே எங்களுக்கு கேடே, யார் எங்களுடைய இந்த நாங்க தூங்கி கொண்டிருந்த இந்த இடத்துல இருந்து எங்களை எழுப்பியது யார்? யானி குபூரில், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மர்கத் என்றால் குபூர், இந்த இடத்துல குபூர். ஆனால் அவர்கள் நம்பி கொண்டிருந்தாங்க எப்படி என்றா, நாங்க மரணிச்சா எழுப்பப்பட மாட்டோம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்ப திடீர்னு கபூர்ல இது எழும்புறாங்க, எல்லாரையும் கண் முன்னால காண்கிறார்கள், சொல்வார்கள் முன்னால அந்த கபருடைய வேதனை உண்டா இல்லை என்றது கருத்து வேற்றுமை இருந்து. நிறைய அகீதாவுடைய வழிகட்ட சிந்தனை பிரிவுகளை உள்ளவங்க வந்து கபருடைய வேதனையை மறுத்தாங்க. அதுக்கு குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமா காட்டினாங்க இதைத்தான். அப்ப கபருடைய வேதனை உண்டு இருந்தா எப்படி அவங்க தூங்கிட்டு இருந்தவங்க எப்படி எழும்புற என்று சொல்லி சொல்லுவாங்க? இப்ப உதாரணமாக வந்து ஒரு மனிதன் நல்லா தூங்கி எழும்புறதுக்கும் வேதனைப்படுத்தப்பட்டு அவன் எழும்புறதுக்கு வித்தியாசம் இருக்குதானே. இவ்வளவு வேதனையில இருந்தோம், மர திரும்ப ஒரு வேதனையா அப்படித்தானே கேட்கணும். நாங்க தூங்கிட்டு இருந்தோம், இப்ப எழுப்பியது யார் எங்களுக்கு, எங்களை எழுப்பியது யார், கேடே அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு சொல்றாங்க சில வழிகட்டு அகீதாவில் உள்ளவங்க, கபருடைய வேதனை ஒன்று இல்ல, அதனாலதான் ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்த்தல் விளங்கும். அகீதாவுடைய அல்லது சுன்னாவுடைய பாடப்பகுதியில நிறைய அறிஞர்கள் இந்த அதாபுல் கபூர், இஸ்மாத் அதாபுல் கபூர் சம்பந்தமா ஹதீஸ்ல தனியா கொண்டு வருவாங்க. பொதுவா ஹதீஸ் கிரந்தங்கள் பொதுவான தப்சீர்களை குறிப்பிட்ட சில விஷயங்களை இப்ப அது பிரச்சனையாக விளங்காது, ஆனா முன்னால உள்ள அறிஞர்கள் நிறைய அதை பேசியிருப்பாங்க. உதாரணமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஜுஸுல் கிரா கல்ஃபல் இமாம், இமாம் அதாவது தனி புத்தகம் ஒரு ஜுஸ் எழுதினாங்க, அதாவது இமாமுக்கு பின்னால ஓதுதல், அது அந்த காலத்துல பெரிய ஒரு ரஃபுல் எதன் இமாம் புகாரிய புத்தகம் கைய வைத்திர சம்பந்தமா தனி கிதாப் எழுதினாங்க ரஃபுல் எதன் ஃபிசலாண்டு. அது மாதிரி ஹுலுக் அஃபால் இலிபாத், அது மாதிரி அர்ரத்து அலல் ஜஹ்மியா பாதி, இப்படி நிறைய புத்தகங்கள் இமாம் புகாரி எழுதுனாங்க. ஒவ்வொரு ஒரு அகீதா சார்ந்த விஷயங்கள் இப்னு தைமியாவுடைய அது மாதிரி இருக்கு. அப்ப எனவே இதெல்லாம் அதனடா அந்தந்த காலத்துல வாழ்ந்தவங்க நிறைய அகீதா ரீதியா பிரச்சனை படும் போது தனித்தனியா இமாம்கள் புத்தகங்கள் எழுதினாங்க. அகீதா உக்கு சவாலாக எதெல்லாம் வருமோ அந்த காலத்துல உள்ள அறிஞர்கள் அதுக்கு பதில் கொடுத்தாங்க. அதனாலதான் வந்து அந்த தூய்மையான அகீதா பாதுகாக்கப்பட்டது. அது மாதிரி தான் இவங்களும் இந்த மரக்கதை வச்சுட்டு மரக்கத் தூங்குற இடம் என்று சொன்னாங்க. உண்மையில என்னன்னு சொன்னா ஒரு மரக்க தூங்குற இடம் ஏன் சொல்றாங்கடா, இதற்கு முன்னால் அனுபவிச்ச அந்த அதாபை விட இப்ப வந்த அந்த சத்தம் இருக்கிறது எழும்புவாங்க ஒரு ஒரு பதட்டத்துல, அந்த அதாபை கண்ட உடனே முன்னால் உள்ளதெல்லாம் மறந்துடுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அதாபு தண்டிக்கப்பட்டது கூட தெரியாது, அந்த அளவுக்கு அது அவங்க அது அது ஒரு சுகமான நிலையில இருந்த மாதிரி உணர்வாங்க. அந்த அளவு அதாபா இருக்கும் அப்படித்தானே. புதுசா ஒரு பிரச்சனை வரும்போது பழசா பெரிய புது ஆரம்ப எடுத்த பழைய பிரச்சனை அப்படியே இல்லாம போயிடும். நீங்க தமிழ்நாடு எடுத்து பாக்கலாம், இப்ப கொரோனா பிரச்சனை அதுக்கு முன்னுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது, அப்ப இது அதை பத்தி பேச்சு மூச்சே இல்லை. அப்ப என்ன காரணம் என்றால், முன்னால உள்ள ஒரு பிரச்சனை, இப்ப நமக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை வந்தது விளைச்சானே, அதை நம்ம டென்ஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் அலட்டிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு பிரச்சனை வந்து அதை ஒரு பிரச்சனையாவே பார்க்க மாட்டோம். அது மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நிறைய அறிஞர்கள் இந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு பின்னால வரக்கூடிய நிகழ்வுகளை யோசிக்கின்ற பொழுது இதனுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தா பின்னால என்ன நடக்க போகுது, எனவே இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முன்னால உள்ள நிலை அவங்களுக்கு தூங்கிட்டு இருந்த மாதிரி அவர்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தியது. அதே போன்று உபை இப்னு காப் தபரி வந்து 10450 தஃப்ஸீர் தபரியில் ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. உபை இப்னு காப் அதே போன்று உபை இப்னு காப் ரதியல்லாஹு அன்ஹு கருத்து என்னடா, அதே போன்று முஜாஹித் ஒரு ஹசன் அல் பஸ்ரி ஒரு கதாதா எனாமூர் நவமத்தன் கபல் பாஸ், பாஸுக்கு முன்னால லேசா தூங்குவாங்க சொல்லி எழுப்பாட்ட போறதுக்கு முன்னால சின்ன தூக்கம் தூங்குவாங்க, அதுதான் நீங்க குறிக்குது என்றதாக சொல்றாங்க. அது வந்து அவங்களுடைய கருத்து, அது வந்து இமாம் தபரி பதிவு செய்திருக்கிறார்கள். ஒகால கத்தாதா பதாலிக்க பயன் நஃபத்தேன், ரெண்டு சூருக்கும் இடையில ஒரு 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 இட ஒரு தூக்கம் ஒன்று சின்ன தூக்கம் தூங்குவாங்க சொல்லி இமாம் கத்தாதா அதை குறித்து காட்டுறாங்க. அது எப்படி என்பது சம்பவம் விளக்கப்பட இல்லை, ஆனால் எங்களுக்கு தெளிவா வந்திருக்கிறேன்னா சூர் ஊதப்படும், அதோட என்ன செய்வாங்க மரணிப்பாங்க, திரும்ப சூர் ஊதப்படும் எழும்புவாங்க விளைஞ்சன. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அந்த வேதனை முன்னால் அனுபவிச்சதை பின்னால வர இருக்கிற அல்லது அனுபவிக்கிற அந்த கட்டத்தில் அனுபவிக்கிறது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முன்னால உள்ளது அவங்க தூங்குற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தி என்பதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்ப உபை இப்னு காப், முஜாஹித், ஹசன் பஸ்ரி, கத்தாதா போன்றவங்க இந்த கருத்தை ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் ரஹ்மஹுல்லாஹ். ஹைர் பாருங்க, அடுத்ததாக பாருங்க, மம் பஅஸனா மிம் மர்கதினா இப்படி சொல்லுவாங்க, யார் எங்களை எழுப்பியது, யார் எங்களை எழுப்பியது, காலு யா வைலனா
மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களை யார் எழுப்பியது என்று இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது, கால கால கைர் வாஹி மின் ஸலஃப், முன் சென்ற அறிஞர்கள் அதிகமானவங்க சொன்ன ஒரு கருத்து என்னடா, அஜாபஹுமுல் மூமினூன், மூமின்கள் தான் பதில் சொல்லுவாங்க. யாருக்கு இப்ப சொல்றது? யாரு உண்மையிலேயே வந்து காலு யா வைலனா, எங்களுக்கு கேடே, மம்பாசனா விமர்சனா, எங்களை யார் எழுப்பியது இந்த அவருடைய இதை? இதே இது சுவர்க்கவாதிகளாக இருந்தா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது யார் கபருடைய வேதனை மறுத்தாங்களோ, அல்லது கபருடைய வேதனை பொய்ப்பித்தாங்களோ, அல்லது கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இல்லை என்று சொன்னாங்களோ, அல்லது மறுமையை பொய்ப்பித்தாங்களோ, அவர்கள் இப்படி எழும்புற நேரம் மம்பாசனா விமர்சதினா என்று அவங்க சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு பதிலாக யார் சொல்லுவாங்கடா? மூமின்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, இது அளவற்ற அருளாளன் ஆகிய அல்லாஹ் உடைய வாக்குறுதியின் அடிப்படையில் வந்திருக்கிறது. வசத கல்முரசலும் ரசூல்மார்கள் உண்மையை சொல்லிவிட்டார்கள். அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னென்றால், இதுல இந்த இந்த செய்தி, அதாவது கபூர்ல இருந்து எழுப்பாட்டப்படுகின்ற பொழுது, மக்கள் எல்லாம் எழும்புகின்ற பொழுது, இப்ப காபிர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, யா அவை எங்களுக்கு கேடே, மம்பாசனா விமர்கதினா ஹாதா, விமர்கதினா, எங்களுடைய இந்த நாங்க தூங்கி கொண்டிருந்த இந்த இடத்தில் இருந்து எங்களை எழுப்பியது யார்? இப்ப இதை சொல்லக்கூடியது யாரு? இதுக்கு பதில் சொல்லக்கூடியது ஹாதா மாவாதர் ரஹ்மானும் வசதகல் முர்சலூன், அதாவது மூமின்கள் சொல்வார்கள். இன்னும் அதாவது கால் அல் ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து என்றால், யுஜீபுஹும் பிதாலிக அல் மலாயிக்கா, யார் சொல்லுவாங்க பதில்? மலக்குமார்கள் சொல்வார்கள், எங்களை யார் எழுப்பியது என்று சொல்லின பொழுது, இது இல்ல இந்த யார் எழுப்பியது என்று சொன்ன பொழுது, அவங்க அதை ஒரு பெரிய ஒரு சுமையாக நினைச்சு சொல்லுகின்ற பொழுது, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஹாதா மா வாதர் ரஹ்மான், இது அளவற்ற அருளானுடைய வாக்கு, வசதகல் முர்சலூன், ரசூல்மார்கள் உண்மை சொல்லி விட்டார்கள். அப்ப இமாம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி, அப்ப இதை சொல்லி போட்டு இப்ப மலக்குமார்கள் பதில் சொல்றாங்களா, மூமின்கள் பதில் சொல்றாங்களா? ரெண்டு கருத்தும் இருக்குது. அதிகமான அறிஞர்கள் சொல்றாங்க மூமின்கள் தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல கூடிய மூமின்கள். இமாம் ஹசன் பசரி போன்றவங்க, இன்னும் சில அம்மா ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கருத்தை சொல்லப்படி மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி. அப்ப இதை இமா இவருக்கு சொல்றாங்க, இது ரெண்டுமே சாத்தியமானது, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, மூமின்கள் சொல்லுவாங்க, விஷயம் முடிஞ்சது, ஜம்மு செய்யலாம், இரண்டையுமே ஜம்மு செய்யலாம், முரண்பாடு கிடையாது என்பதாக இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ரைட், அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் ஜமீ மின் கவுலில் குஃபார், எல்லாமே காஃபிரோடைய வார்த்தை தான். காலு யா வைலனா மம் பஅதனா மின் மர்கதினா சொல்லி போட்டு, ஹாதா மவாதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன், அது அவங்களே அவங்களுக்கு சொல்லிக் கொள்வாங்க, இது ரஹ்மான் வாக்குறுதி அளித்தது, நாங்க தான் அதை பொய்ப்பித்தோம், உலகத்தில் நாங்க அதை பொய்ப்படுத்தி விட்டோம், நாங்க தான் அதை அறியாதவர்களாக இருந்து விட்டோம் என்று சொல்லி அவங்களே சொல்லுவாங்க என்ற கருத்தை யார் சொல்றது? அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் தபரி வந்து இதையும் இந்த கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா முதலாவது உள்ள கருத்தான் அவங்களோட நிலைப்பாடு, ஆனா இந்த கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 10th juz 451 பக்கம், 52nd பக்கத்துல அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள். ஹைர், அது அப்ப மொத்தமாக காஃபிர்கள் சொல்ற அந்த வாசகம் என்பதா அவங்க சொல்றாங்க. ஹைர், இப்ப இதை பாருங்க, இது எப்படி என்று சொன்னால், இது போன்ற வசனங்கள் நிறைய வசனங்கள் குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். சூரா சாஃபாத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், சூரா சாஃபாத் 20:21, வகாலு யா வைலனா ஹாதா யௌமுத்தீன் ஹாதா யௌமுல் ஃபஸ்லி அல்லதீ குன்தும் பிஹி துகذிபூன், வகாலு, அவங்க சொல்லுவாங்க, யா வைலனா, எங்களுக்கு கேடே, ஹாதா யௌமுத்தீன், இது தீர்ப்பளிக்கக்கூடிய நாள், தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாள், ஹாதா யோமுல் ஃபஸ்ல் அல்லதீ குன்தும் பிஹி துகذிபூன், நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்த அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் தான் இது என்பதாக சொல்லப்படும். அதே போன்று வகால் அல்லாஹ் அஸ்ஸவஜல் சூரா ரூம்ல அல்லாஹ் 55-56 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ويوم تقوم الساعه يقسم المجرمون ويوم تقوم الساعه يقسم المجرمون ما لبثوا غير ساعه كذلك كانوا يفكون وقال الذين اوتوا العلم والايمان لقد لبثتم في كتاب الله الى يوم البعث فهذا يوم البعث ولكنكم كنتم لا تعلمون வயோமத்தக்கும் உசா, கியாமத்தனால் வந்து விட்டால், யுக்குசிமுல் முஜிரிமோன், முஜிரிம்கள் என்ன செய்வாங்கன்னா, பாவிகள், காபிர்களும் பாவிகளும் என்ன செய்வாங்க என்று சொன்னால், மாலபிசு கைரசா, அவங்க ஒரு கணப்பொழுது இந்த பூமியில
தங்கிதாக அவர்கள் சத்தியம் பண்ணுவாங்க. நாங்க தங்கவில்லை, மாலபித் அவர்கள் தங்கவில்லை, கைரசா கொஞ்ச நேரம் தான், கதாலிக்கு காணும் யோகக்கும். இவ்வாறுதான் அவர்கள் உலகத்திலே திசை திருப்பப்பட்டார்கள், சத்தியத்திலிருந்து திருப்பப்பட்டார்கள். அப்ப அந்த தியாமத்தினால் வரும், திடீரென்று வரும், திடீரென்று ஒரு சூர் திடீரென்று வந்துடும். மனிதர்கள் எல்லாம் அப்படியே எதிர்பார்க்க மாட்டாங்க, எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக அது இருக்கும், திடீர்னு நடக்கும். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க அந்த நேரத்துல முஜ்ரிம்கள் சத்தியம் பண்ணுவாங்க, நாங்க இந்த இடத்துல மலபிசு கைர சா கதாலிக்க காணு, நாங்க கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்தோம், கொஞ்ச நேரம் தான் இருந்தோம் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்துல வக்காலதீன ஊத்துல் ஐம் வல் ஈமான், ஈமானும் அறிவும் கொடுக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, லக்கத் லபிசு ஃபீ கிதாபில்லாஹி இலா யௌமில் பஅஸ், நீங்க அல்லாஹ்வுடைய ஏற்றில் இருக்கின்ற அடிப்படையில் நீங்க தியாமத்து நாள் வரை நீங்கள் தரித்திருந்தீர்கள். பஹாதா யௌமில் பஅஸ், இதுதான் அந்த பஅஸ் உடைய நாள், கேள்விகளை கேட்கிற நாள். வலாக்கின்னக்கும் குந்தும் லா தஆலமூன், ஆனா நீங்க அறியாமல் இருந்தீர்கள். வலாக்கின்னக்கும் என்றாலும் நீங்கள், லா தஆலமூன், அறியாதவர்களாக, அறியாதவர்களாக, தெரியாதவர்களாக, விளங்கி கொள்ளாதவர்களாக இருந்தீர்கள் என்று. அந்த அறிவும் ஈமானும், ஈமான் மட்டும் இருந்தா போதாது, உண்மையாக வெற்றி பெறக்கூடியவங்க அறிவும் ஈமானும் இருக்கணும். ஈமான் இருந்தா அமல் செய்வாரு, அமல் செஞ்சு அந்த இல்ம் இருந்தா, ஈமான் இருந்தா அமல் செய்வாரு, இல்ம் இருந்தா அந்த அமலை தெளிவா செய்வாரு, பிதாத்து கலக்காம செய்வாரு. வழிகள் அமலை செஞ்சு செஞ்சு சிலவங்க நேரம் போவாங்க, சிலவங்கிட்ட ஈமானும் இருக்கும் இல்மும் இருக்கும், ஈமானும் இருக்கும் இல்மும் இருக்கும், ஆனால் உண்மையான இல்மாக இருக்காது. உண்மையான இல்மாக இருந்தால் அமல் செய்வாங்க, ஈமான் இருந்தால் அவர்கிட்ட அமல் இருக்கும், இல்ம் இருந்தால் அந்த அமல் தெளிவு இருக்கும், அந்த அமல் அவர் தெளிவா செய்வாரு. அதாவது வழிபாடுகளை பிதாத்து கலக்காம, ஷிர்க் இல்லாம, அல்லது வழி கண்முடித்தனமாக மூதாதையர்களை பின்பற்றாம, ரசூலுல்லாஹ் காட்டிய முறைப்படி அந்த இல்முடைய அந்த ஒளியில் அவர் அமல் செய்வார். அவங்க சொல்றது ஈமான் அமல், எய்ம் அந்த அமலுக்குரிய ஒளி, பிரகாசமாக அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன வக்காலதீன ஊத்துலையும், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், வல் ஈமான், ஈமான் கொடுக்கப்பட்டவர்கள். அப்ப அறிவு மட்டும் இருந்து ஈமான் இல்லைன்னா பிரயோசனம் இல்லை, ஈமான் இருந்து அறிவு இல்லைன்னா பிரயோசனம் இல்லை. அப்ப அறிவு நம்ம அறிவு இருந்து ஈமான் இருக்குது, அமல் இல்லைன்னா அப்ப அறிவு அறிவாக இல்லை. அறிவு என்பது எப்ப அமலாக மாறும் அப்பதான் அது அறிவு, இல்லைன்னு சொன்னால் அது வெறும் தகவல். உதாரணமாக நான் வந்து தொழணும் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கிற தகவல். நான் எப்ப தொழுவேனோ அப்பதான் அது அழிவு. விளங்க ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து அழிவு நினைச்ச மாஷா அல்லா, அவர் ஹதீஸ்ல தப்சீர்ல எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாரு, தொழுகிறாரா இல்லை, அப்ப அது இல்ம் அல்ல அவருக்கு. அந்த உதாரணமாக சில உதாரணம் கம்ப்யூட்டர் இருக்கு, நிறைய மக்தபா ஷாமில் ஆகிக்குது, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, மாஷா அல்லா அல்லாமத்து ஷேஃப் அப்படி சொல்லுவோமா கம்ப்யூட்டருக்கு? இல்லை. அப்ப மூமீனாக இருக்கக்கூடியவன் இல்ம் உள்ளவனாக இருப்பான், ஈமான் உள்ளவனாக இருப்பான். அந்த ஈமான் அமல் செய்ய தூண்டும், அந்த இல்ம் அந்த அமல் சரியாங்கிறத அவனுக்கு காட்டும். அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, ரைட். இப்ப அடுத்த அல்லாஹு தஆலா இன்னும் சில வசனங்கள்ல அல்லாஹு தஆலா இதை சொல்றான். இங் அடுத்த ரைட் அடுத்த வசனத்துக்கு வருவோம் நாங்க, 53வது வசனம். إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون அப்ப إن كانت அது இல்லை, إلا صيحة واحدة, ஒரே ஒரு சப்தம் தான், ஒரே ஒரு சப்தம் தான். மனிதன் நினைப்பான், நம்ம கட்டுறதுக்கு நம்ம இடிக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு காலம் நம்ம எடுக்கிறோம், அல்லாஹ் ஒரு ஒரு சப்தம் தான் போடுவான், வேற ஒண்ணும் நடக்காது, ஒரு சப்தம் தான், எல்லாம் பஞ்சு பஞ்சா பறக்கும், எல்லாம் பூமி அப்படியே கட்டான் தரையாக மாற்றுவே, ஒன்றும் இருக்காது. யோமே குன்னஸ் கல் ஃபராஷில் மபுசூஸ் வதகூனுல் ஜிபாலு கல் அஹ்லில் மன்ஃபூஷ், அப்படி ஈசல்களாக பஞ்சு பஞ்சா பறக்கும் மலைகள் எல்லாம். அப்ப எல்லாம் அழிஞ்சு போய் எல்லா மக்களும் எல்லாம் இந்த எல்லாரும் ஈர்ப்பாங்க, அப்ப இந்த பூமி இடம் காணுமா? யோசிச்சு பாருங்க, இப்ப உதாரணம் இந்த பூமி எல்லாம் அழிச்சு போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடக்கு இன்று வரைக்கும் உள்ள கடைசியா உள்ள மக்கள் வரைக்கும் எல்லாரையும் அல்லாஹ் இந்த பூமியில எழுப்புவான், அப்ப இடம் போதுமா? எல்லாத்தையும் அழிச்சு போடுவான்ல,
அப்ப இந்த பூமியுடைய அந்த இடம் பரப்பு காணும் மக்கள் எல்லாம் எழும்பி, இப்ப நம்ம வாழ்ற மக்களை எடுத்தாலே ரெண்டு மூணு ஒரு வீடுகள் அது எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எல்லாரையும் ஒன்று சேர்த்தாலே என்ன காணாது, ஒரு 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 2-3 நூற்றாண்டுகளுக்குள்ள சேர்த்தாலே மக்கள் அந்த அளவுக்கு தொகை. அல்லாஹ் சொல்றான், يوم تبدل الأرض غير الأرض والسماوات وبرزوا لله الواحد القهار فلا تحسبن الله مخلف وعده رسله إن الله عزيز ذو انتقام يوم تبدل الأرض غير الأرض والسماوات وبرزوا لله الواحد القهار وترى المجرمين يومئذ مقرنين في الأصفاد سرابيلهم من قطران وتغشى وجوههم النار ليجزي الله كل نفس ما كسبت إن الله سريع الحساب هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا أنما هو إله واحد وليذكر أولو الألباب. سورة إبراهيم كده سيرد بارك நான் போய் முடிச்ச சூரா இப்ராஹிமுடைய கடைசி 4-5 வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தெளிவுத்தான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வஸ்ஸமாவாத், இந்த வானம் இந்த பூமி அல்ல, வேறொரு வானம் வேறொரு பூமியாக மாற்றப்படும். யௌம துபத்தலுல் அர்து, இந்த பூமி மாற்றப்படும், கைரல் அர்து, இந்த பூமி அல்லாம வேறொரு பூமியாக மாற்றப்படும். அப்ப அல்லாஹ் அதுக்கும் சக்தி பெற்றவன். நம்ம சொல்றோம் 7 வானம் 7 பூமின்னு சொல்றோம், மாற்றப்படும், அப்படியே மாற்றப்படும். அல்லாஹ் அப்படி விரிவா 7 வானம் சமாவாத்துன்னு குர்ஆன்ல வருது, அறுத்து பூமி 7 எங்கேயா வருதா, வருது. அல்லாஹ் சொல்றான், அறுதி மிஸ்ல உன்ன, 7 வானங்கள் எல்லாம் படைச்சு போட்டு அதே போன்று நாம் பூமியையும் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா தகாபுன் அல்லது தலாக்குடைய கடைசி வசனம் அதையும் சொல்லிட்டு வந்துடுறதுல குர்துபில பார்த்து. நிறைய பேர் வந்து 7 வானங்கள் இருக்கு குர்ஆன்ல, 7 பூமி எங்கேயா இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதையும் சொல்றான், ரைட், சூரா தலாக், அதாவது சூரா தலாக்கினுடைய 12வது வசனம், கடைசி வசனம் சூரா தலாக்குடைய. ஏழு வானங்களை அல்லாஹ் படைத்தான், பூமியில் இருந்து மிஸ்லஹுன், அது போன்றுகளை அல்லாஹ் படைத்தான். நிறைய பேர் அப்ப குர்ஆன்ல சபா சமாத்துல சபா இந்த அல்லாஹ் நேரடியா சொல்லி சொல்றான், நீங்க எடுத்து பார்க்கணும். அதுக்கு இமாம் குர்துபி அழகா ஒமீனல் அர்தி மிஸ்ல உன்ன யானி சபன் தெளிவாக விளக்கம் சொன்னா, என்ன 7 பூமியை நாம் படைச்சிருக்கிறோம். ஹைர், நிறைய பேர் அத நம்மள ஒரு நிறைய அந்த முன்னாடி நம்ம பேசின ஒரு விஷயத்திலையும் கேட்டிருந்தாங்க. அது நீங்க குர்ஆன்ல சூரா தலாக் எடுத்து, அதாவது 28வது அத்தியாயம் கதசமி அல்லாவுடைய கடைசி சூரா தஹ்ரீமுக்கு முன்னால உள்ள தலாக், என்ன அதே கடைசி வசனம். ஹைர், அப்ப எனவே நம்ம யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரசூலில்லாஹி வாஹிதில் அப்ப இந்த வானம் அல்லாத இந்த பூமி அல்லாத ஒன்றாக இந்த வானம் பூமி மாற்றப்படும். அவர்கள் வருவார்கள் இல்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹுக்காக அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் வெளிப்படுவார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அதுல அப்படி அந்த வசனங்களை சொல்லிட்டு போறான். நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப இன்கானத் இல்லா ஸைஹதன் வாஹிதா ஃபைதாஹும் ஜமீஉல் லதைனா முஹ்தரூன், ஒரு சப்தம் தான். அப்ப ஒரு சப்தம் வந்தது, பூமி மக்கள் எல்லாம் அழிஞ்சு போனாங்க, திரும்ப இன்னொரு சப்தம் மக்கள் எல்லாம் எழும்புனாங்க, இன்னொரு சப்தம், 2வது சப்தம் பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைதா இன்கானத்தில் சைதம் வாஹிதா ஃபைதாஹும் ஜமீ உள்ளதைனா முஹ்தரூன், அவர்கள் என்ன செய்வாங்க. அப்ப முதலாவது உள்ள பனுஃபு சூருங்கிறத இன்னும் தெளிவாக வருது, அந்த சூருல ஊதப்பட்டது என்ன சப்தம் தான், 2வது சூருடைய அந்த சப்தத்தை தான் சொல்லப்படுது. அப்படி ஊதப்பட்ட உடனே தான் ஃபைதாஹும் ஜமீ உள்ளதைனா முஹ்தரூன், எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுத்தால அதை எப்படி சொல்றான்னு பாருங்க, எப்படி சொல்றான்னு சொன்னால் சூரா நாசியாத்
فإنما هي زجرة واحدة. ஒரு சப்தம் தான். فإنما هي زجرة واحدة திருக்கட வைக்கக்கூடிய ஒரு சப்தம். فإذا هم بالساهرة فإذا هم بالساهرة மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு பறந்து வெளிக்கு வந்துருவார்கள். அப்ப சூரா நாசியாத் 13-14 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். அதே மாதிரி சூரா நஹல் 77 சொல்றான், وَمَا أَمْرُ السَّاعَةِ إِلَّا كَلَمْحِ الْبَصَرِ أَوْ هُوَ أَقْرَبُ. கண் சிமிட்டும் அளவுதான் அந்த கியாமத்துடைய அந்த நாளுடைய கால எல்லை. அல்லாஹ் சொல்றான் அந்த 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 கியாமத்துடைய அந்த கால எல்லையை பத்தி அல்லாஹ் சொல்லின பொழுது, அந்த கியாமத்தினால் ஏற்படுகின்ற விதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லின பொழுது, கிளம்பில் வசர் கண் சிமிட்டி முன்னால் நடக்கும் எல்லாமே, அதை விட குறைந்த அளவு என்பதும் அல்லாஹு தாலா சூரா நஹல் 77 அல்லாஹு தாலா சொல்றான். அதே மாதிரி சூரா அல் இஸ்ரா 52 வசனம், يوم يدعوكم فتستجيبون بحمده وتظنون إن لبثتم إلا قليلا ويوم يدعوكم உங்களை அல்லாஹ் அழைப்பான் அந்த நாள், அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை அழைக்கிற நாள், فتستجيبون بحمده அவருடைய புகழைக்கும் நீங்கள் விடையளிப்பீர்கள், وتظنون நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள், இல்ல லபிஸ்தும் இல்லா கலீலா நாங்கள் கொஞ்சம் காலம் தான் இதுல வாழ்ந்தோம் இருந்தோம். எந்த ஒரு ஆன்மாவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை. خير فاليوم عندنا لا تظلم نفس شيئا எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு விஷயத்திலும் கடுகளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. ولا تجزون நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள், இல்லாம குந்தும் தஅமலூன். ولا تجزون நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள், இல்லாம குந்தும் தஅமலூன் நீங்க எதை செஞ்சு கொண்டிருந்தீங்களோ அதை தவிர வேற எதுக்கும் நீங்க கூலி கொடுக்கப்பட மாட்டீங்க. நீங்க செஞ்சது கூலி கொடுக்கப்படும், நல்லதாக இருந்தா நல்லது, தீமையாக இருந்தா தீமையானது, நல்லதாக இருந்தா நல்லது, கெட்டதாக இருந்தால் கெட்டது. அல்லாஹ் நன்மைக்கு நன்மையை கூலியே கொடுப்பான், நீங்க செய்யறதுக்கு அல்லாஹ் கூலியே தருவான். இது அல்லாஹு தஆலா சொல்லி போட்டு இப்ப அடுத்த கட்ட விஷயங்கள் என்ன, இப்ப அல்லாஹு தஆலா வந்து மக்கள்கிட்ட கேள்விகளை கேட்கிறான். அப்ப அது வந்து ஒரு பரந்த விரிந்த ஒரு பகுதி. அப்ப அந்த இடையில ஒரு பகுதி வந்து இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேள்விகளை கேட்டா யாருடைய கையில, வலது பக்கத்துல வலது கையில அவருக்கு ஏடு கொடுக்கப்படுமோ, அவர் சொர்க்கவாதி, இடது கையில கொடுக்கப்பட்ட அவர் நரகவாதி. சொல்லிட்டு வரான், فهو في عيشة راضية في جنة عالية في جنة عالية. அப்ப கூலி கொடுக்கப்படுறது அல்லாஹ் அங்க சொல்றான், யாருடைய கரத்துல வலது கையில கொடுக்கப்படுமோ அவங்க ஃபயகூலு ஹாவு முக்ரவு கிதாபியா. நீங்க அந்த புத்தகத்தை வாசி பாருங்க. அப்ப ஃபயகூல் அவன் சொல்லுவான், இப்ப வலது கையில யாருக்காக கொடுக்கப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபயகூல் அந்த மனிதன் சொல்லுவான், ஃபயகூல் ஓடிவாங்க என்ன புத்தகத்தை பாருங்கன்ட்டு அவர் அந்த சந்தோஷத்தை சொல்லுவார். உலகத்தை பாக்குறோமா இல்லையா, யாரோ அவரை பாஸ் பண்ணிட்டா அது மாதிரி அவன் சொல்லுவான். ஃபயகூல் அந்த மனிதன் சொல்லுவான், ஹா உ முக்ரவு கிதாபியா இதை படிச்சு பாருங்க, இன்னி கனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா நான் நல்லா படிச்சேன், எனக்கு தெரியும் நான் நல்லா அல்லாஹ் சந்திப்பேன், இன்னி முலாக்கின் ஹிசாபியா, இன்னி கனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. அந்த கேள்வி எனக்கு அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் நான் சந்திப்பேன், இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் என்று வாழ்ந்தேன் சொல்லி போட்டு அப்படி இருக்கிற மனிதன், அவர் ஒரு ராதியா பொருந்தி கொள்ளப்பட்ட அல்லது அவர் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கும். ஆலியா உயர்ந்த சொர்க்கத்திலே அவர் இருப்பார். அப்ப இந்த உயர்ந்த சொர்க்கம் அப்படி வருது, அதை அந்த வசனத்துக்களை வழங்கப்படுத்துவோம். யாருக்கு இடது கையில கொடுக்கப்படுமோ, பெயகூலு யாரை தனி فيقول يا ليتني لم أوت كتابيا ولم أدر ما حسابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليا هلك عني سلطانيا خذوه فغلوه ثم الجحيم صلوه. அப்ப இடது கையில கொடுக்கப்பட்ட ஃபயகூல் அவன் சொல்லுவான், யா லைத்தனி எனக்கு என்ன கேடு, எனக்கு நடந்த கேடு,
எனக்கு நடந்த நஷ்டமே ஏழைத்தி எனக்கு என்ன நேர்ந்து விட்டது, எனக்கு பிடிச்ச கேடே லமூத்த கிதாபியா, இது கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் வல மாதிரி மாஹிசாபியா, கேள்வி எனக்கு ஒன்று இருக்குது, அதுக்கு பதில் சொல்லணும், அதை நான் நிச்சயமா சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாமல் ஆயிட்டுதே. தெரியும், சில பொழுது தெரியாதவர்களும் இருப்பாங்க, சில பொழுது தெரிஞ்சும் விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். வல மாதிரி மாஹிசாபியா, எனக்கு தெரியாமல் இருந்ததே, ஏழை தகா காணத்தில் காதே, அப்படியே அல்லாஹு தஆலா அந்த வசனங்களை சொல்லிட்டு போறான். இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொர்க்கவாதிகள், நம்ம சொல்லுவோம் சொர்க்கவாதிகள், இப்ப கையில வலது கையில கிடைச்சது, இப்ப சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த வசனங்களை அல்லாஹு தஆலா அடுத்த நான்கு வசனங்களை சொர்க்கவாதிகளை பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னா அஸ்ஹாபல் ஜன்னத்தி யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன், இன்னா அஸ்ஹாபல் ஜன்னத்தி யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன், هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام سلام قولا من رب رحيم. سورة الكهف إن بتاع الله நான்கு வசனங்கள்ல மிக சுருக்கமா சொல்றான். வேற வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்றான், விரிவா பேசுறான். அப்ப பாருங்க இந்த வசனங்களை எப்படி அல்லாஹ் இணைச்சு கொண்டு வரான். நீங்க ரசூல் அனுப்புறோம், ரசூல் நீங்க உண்மைதான், ரசூலே நீங்க உண்மையாளர், நீங்க ரசூலாத்தான் வந்திருக்கிறீங்க, ரைட். அந்த ரசூல் எதை கொண்டு வந்தாரு, அத அந்த விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியலையா உங்களுக்கு, ரைட். இதுக்கு முன்னால நடந்த உதரி பிரகம் மசலன் அசாபல் கரியா, அந்த கிராமவாசிகள் உதாரணமா பாருங்க, ரைட். அது உங்களால் நம்ப முடியலையா. நீங்க இந்த உலகத்துல வாழ்ற இந்த பூமியை பாருங்க, வாயத்துல்லாஹுல் அதுல் மைத்தா, நீங்க இரவு பாருங்க, பகல பாருங்க, உங்களை சூழ இருக்கிற தாவரங்களை பாருங்க, பயிர் பச்சைகளை பாருங்க, இதெல்லாம் முளைப்பி செய்யறது யாரு, இதெல்லாம் சும்மா நடக்குதா. சந்திரனை பாருங்க, சூரியனை பாருங்க, அல்ல பாக்க சொல்றான். ரைட், ரசூல்மார்களை தான் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்கதான் மனிதர்கள் வந்து போய் சொல்றாங்க. நீங்க நினைச்சா கூட இந்த சூரியனை பாருங்க, சூரியன் எப்பயாவது அதுக்கு மாறாக செயல்பட்டுக்குதா, சந்திரன் அதோட எல்லையை தாண்டி போய்க்குதா, அது ரெண்டுமே முரண்பட்டு செயல்பட்டு இருக்கிறதா, இரவில சூரிய இரவில வந்து சூரியன் எங்கேயாவது வந்திருக்குதா, பகல்ல எங்கேயாவது சந்திரன் வந்திருக்குதா, அப்படி அல்ல ஒழுங்கு அல்ல சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், இதெல்லாம் நடக்க இல்ல, இதெல்லாம் நீங்க நம்ப இல்ல, இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொன்னா கடைசியில நீங்க மார்க்கத்தோட விளையாடுவீங்க. எப்ப கியாமத்து நாள் வரும்னு கேட்பீங்க, கியாமத்து நாள் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா, இதான் நடக்கும்னு சொல்லி கியாமத்து நாட காட்சியை சொல்லி போட்டு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போக போறாங்க, சொர்க்கத்துல என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம்னு அல்லாஹு தஆலா இங்க சொல்ல வரான். அதுக்கு பிறகு அடுத்த பகுதி என்ன செய்யும், அடுத்த மனிதனுக்கு அடுத்ததும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதை படிக்கும் இன்ஷா நமக்கு விளங்கும். எப்படி அல்லாஹ் உணர்த்துறான், மனுஷனுக்கு எப்படி அல்லாஹ் புரிய வைக்கிறான், எவ்வளவு தெளிவா சூரா யாசின் அல்லாஹு தஆலா எவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சின்ன பிள்ளை விளங்குற அளவுக்கு அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக என்ன செய்யறான், விளங்கப்படுத்துறான், எவ்வளவு தெளிவாக அற்புதமாக அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்த நாங்க பாக்குறோம். அப்ப இன்னஸ்ஹாபல் ஜன்னதி யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன், சொர்க்கவாதிகள் ஃபீஷுகுல் ஒரு வேலையில் இருப்பார்கள், ஃபாகிஹூன் அங்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஃபாகிஹூண்டா சுகம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நிறைய கருத்து இருக்கு ஃபகஹ ஃபாகிஹூன். அப்ப இன்ன அஸ்ஹாபல் ஜன்ன சொர்க்கவாதிகள் அல்யோ அந்த நாளிலே அந்த சொர்க்கத்தில ஃபீஷுகுலி ஃபாகிஹூன் அந்த சொர்க்கத்தில இன்பத்தில் இருப்பார்கள். அவங்களுக்கு வேலை உண்டு இருக்குமெண்டா, என்ன வேலை இருக்கும், அவங்களுக்கு இன்பம் தான் வேலை, அவங்களுக்கு இன்பம் தான் வேலை. சொர்க்கத்திலே அவங்களுடைய என்னென்ன வேலைகள் இருக்கும், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். பாருங்க அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க சொர்க்கவாதிகள், ஹசன் அபி காலித் சொல்றாங்க, அம்மா ஃபியாஹுன்னா அதாப் நரகவாசிகள் வேதனையில இருப்பாங்க. அப்ப அதை பத்தி அவங்க அறிந்து கொள்ள மாட்டாங்க, சொர்க்கவாதிகள் அவங்க அவங்களோட வேலையில இருப்பாங்க. நரகவாதிகளுக்கு வேதனை கொடுக்கப்படும், சொர்க்கவாதிகள் அவங்க அல்லாஹ் கூட நீங்க விரும்பியதை சாப்பிடுங்க, விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்க, விரும்பிய நினைச்சபடி வாழுங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அப்படி அவங்க விட்டுவாங்க. அப்ப அவங்க அங்க நரகவாசிகள் அப்படி இருப்பாங்களா, அங்க இருப்பாங்களா, அப்படி அந்த யோசனை அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க அவங்களோட வேலையில இருப்பாங்க. அதே மாதிரி இவனு கசீர் இன்னொரு தப்சீர் செய்யறாங்க, அதாவது அடுத்தவங்களை பத்தி என்ன யோசனையும் அவங்களுக்கு வராது அந்த நேரத்துல, அவங்க அவங்களோட சொர்க்கத்துல இன்பமாக இருப்பாங்க, அதுல அவங்க பிஸியா இருப்பாங்க, இன்பத்தில பிஸியாக இருப்பாங்க. ஒகால முஜாஹித் ரஹிமுல்லாஹ் ஃபீ ஷுகுலி ஃபாகிஹூன் ஐ ஃபீ நஈமின், அதாவது ஒரு அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு இன்பத்தை கொடுத்திருப்பான், அதுல அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், அதுல கவரப்பட்டு அதுல இன்பமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக முஜாஹித் ரஹிமுல்லாஹ் கதாதா போன்றவங்க சொல்றாங்க. அவர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஃபாகிஹூன் ஃபரிஹூன் சந்தோஷத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அது தபரி ரஹ்மத்துல்லாஹி 10 454 53
453 பக்கத்துல சொல்றாங்க, கரீம் சந்தோஷமாக இருப்பார் இப்னு அப்பாஸ். அதே மாதிரி அப்துல்லா இப்னு மசூத், இப்னு அப்பாஸ், சாயித் முசையப், இக்ரிமா, ஹசன், கதாத, ஆமர், சுலைமான், தைமி, அவுசாயி போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க என்னடா, இவங்க அப்துல்லா இப்னு மசூத், இப்னு அப்பாஸ், சாயித் முசையப், இக்ரிமா, ஹசன், வல் ஹசன், கதாத, வல் ஆமர், சுலைமான், தைமி, வல் அவுசாயி ஃபி கவுலி தபாரக் வதால அஸ்ஹா இன் அஸ்ஹாபுல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுல், எந்த வேலையில இருப்பாங்க. இதுக்கு இவங்க சொல்ற விளக்கம் என்னடா, காலு ஷுகுலும் இஃப்திதாருல் அபுக்கார். இது என்னால தர்ஜுமா செய்ய முடியாது. ஹைர், அதாவது சொர்க்கவாசிகள என்ன ஷுகுல் வேலை இருக்கும்னு சொன்னா, அவங்க புதுசு புதுசா கல்யாணம் முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதான் அவங்களோட வேலை. ஒரு நாளைக்கு 50 கல்யாணமா, அல்லது 50 தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, கண்ணழகிகள், அது விரிவான ஒரு பகுதி. ஊர்லியங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தால கொடுப்பான், சொர்க்கத்தை பத்தி பேசுவோம், அதை பேசுவோம். அப்ப அல்லாஹ் கொடுப்பான், நினைச்சதா கேட்டா அல்லாஹ் கொடுப்பான் தானே. அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்கறத நான் கொடுப்போம். அல்லாஹ் பிரத்யேகமா தயார் செஞ்சு வச்சது இத்தனை இருக்கும், அதான் ஹதீஸ்ல வர்றது எண்ணிக்கை. அது அல்லாம கேட்க அல்லாஹ் கொடுப்பான். அது அல்லாம தன்னுடைய மனைவியோட அவர் உடல் உறவு கொண்டால் திரும்ப சேரும் பொழுது அவர் புதிய ஒரு கண்ணியா தான் இருப்பான், அது சொர்க்கத்திலேயே கூடிய அந்த இன்பம் அது. அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் புதுசாக தான் இருப்பான். ஒவ்வொரு வேளையும் நீங்க ஒரு முறை உடல் உறவு கொண்டால் திரும்ப 100 முறை உடல் உறவு கொள்ளும்போது அவர் என்ன செய்வாள், கண்ணியா தான் இருப்பாள். அதாவது என்ன சொல்றது, அந்த கண்ணி கலைந்தவளாக இருக்க மாட்டாள் எப்பொழுதுமே. அவ என்ன செய்வா, ஒரு புதிய ஒரு ஒரு யுவதியாக, புதிய ஒரு கண்ணியாக அப்படியேதான் இருப்பார். அப்ப எனவே இவர்கள் அவங்களோட அங்க சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் அப்படியே ஒரு இன்பத்தை வச்சிருக்கிறான். அவங்க விரும்புகிற மாதிரி என்ன செய்வார்கள் தன்னுடைய மனைவியோடு, அப்ப அல்லாஹ்வுத்தால அப்படியே ஒரு இன்பத்தை அங்க தயார் செய்திருக்கு. இதுதான் அவருடைய வேலை என்பதாக இத்தனை அறிஞர்களும் சொல்கிறார்கள். ஆனா இந்த செய்தி இப்னு மசூதுடைய இந்த அசர் இப்னு ஜரீர் தபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து 10452 பதிவு செய்திருக்கிறார்கள். தபர் இல்ல அபு நுஐம் அல் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி ஸிஃபத்துல் ஜன்னா 375 செய்தியா பதிவு செய்கிறேன். ஆனா இஸ்னாத் வந்து ஹசன், தரமானது சரியானது ஹசன். அசர் இப்னு அப்பாஸ் உடைய இது இமாம் சுயுதி துருல் மன்சூர்ல இப்னு அபி ஷைபா இப்னு அபி துனியா ஃபி ஸிஃபத்துல் ஜன்னா அபு ஜரீர் வ இப்னு முதிர் இப்னு அபி ஹாத்திம் இப்னு முரதவி மின் துருக் கானி இப்னு அப்பாஸ். இது செய்தி சஹியானது. இது தேவைப்படுறவங்க இன்னும் நிறைய இருக்குது, சுருக்கமா சொல்றேன். எனவே இந்த அசர் இப்படி சொல்லக்கூடிய அசர், அதாவது அவங்களோட வேலை என்ன, சுகல் சொர்க்கத்துல அவங்க திருமணம் முடித்துக் கொண்டே இருப்பார்கள். நம்மளோட பாசிட்டிவ் சொன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க எத்தனை முடிப்பாங்கன்னு அல்லாஹ் வரும் அவங்களோட பொறுத்து. அதாவது சொர்க்கத்துல நாள் இருக்குதா, நாள் இருக்குதா, வெள்ளிக்கிழமை ஆனா எல்லாரும் ஒன்று சேருவாங்க, அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஹயர், அது அது ஒரு பகுதி. அடுத்தது பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்றானே என்னடா, இன் அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன் ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ ழிலாலின் அலல் அராயிகி முத்தகியூன். ஹும் வ அஸ்வாஜுஹும், அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும், அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் ஃபீ ழிலாலின் அலல் அராயிகி முத்தகியூன். ஃபீ ழிலால், அதாவது நிழல்களுக்கு கீழே, அலல் அராயிகி கட்டில்கள், கதிரைகள், சாய்மான கட்டில்களிலே சாய்ந்திருப்பார்கள், முத்தகியூன் சாய்ந்திருப்பார்கள். அப்ப அப்ப உதாரணமாக உலகத்துல வந்து நம்ம வந்து சாஞ்சிருந்தா நம்ம என்ன செய்யணும், ஒரு பழம் மேல இருக்குன்னா பாஞ்சு நம்ம என்ன செய்யணும், பறிக்கணும். சொர்க்கத்துல ஏற்பாடு அப்படி அல்ல. இப்ப உலகத்துல நியதி வேற, உலகத்தை வச்சு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அதான் சொல்றான், அவங்க அப்படி பார்ப்பாங்க மேல நல்ல பழம் காய்ச்சிருக்கும், வேண்டிய பழம். நீ ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு விதமாயிருக்கும். சூரா ரஹ்மான் சலா தஃப்சீர் செய்வோம். அப்போ அந்த பழத்தை பார்த்த உடனே அப்படி குத்து ஃபுஹாதானியா, நீ கையால பறிக்கிறதுக்கு பதில் அவங்களை வாய்கிட்டே அது வரும். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, நீங்க கழிந்து போன காலங்களில் செஞ்ச அமலுக்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறான். குலு வஷ்ரபு, நீங்க ஹனி தாராளமா சாப்பிடுங்க. وَيَطُوفُ عَلَيْهِمْ بِلْدَانٌ مُخَلَّدُونَ بِأَكْوَابٍ وَأَبَارِيقَ وَكَأْسٍ مِّن مَّعِينٍ. يَطُوفُ عَلَيْهِمْ بِلْدَانٌ مُخَلَّدُونَ, அவர்களை சூழ சிறுவர்கள் அல்லாஹ் வேலைக்கு வச்சிருப்பான். وَإِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَّنثُورًا, அந்த சிறுவர்களை பார்த்தாலே சிதறிய முத்துக்களை போல இருப்பாங்க அந்த சிறுவர்கள், பணியாட்கள், அங்க வேலை செய்யற சிறுவர்கள், சொர்க்கவாதிகளுக்கு. சொர்க்கம் சம்பந்தமாய் தனியா ஒரு தலைப்பில் சில பேசும். அப்ப அல்லாஹ் சொல்றான், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் பிஅக்வாபின் வஅபாரீக், கேத்தல்கள், கோளைகளை எடுத்துக்கொண்டு வருவாங்க, அவங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருப்பாங்க. வியாபார் வகாசி மிம்மைன், ஒரு கோளைகள் எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. லா யஸ்தவுனா அன்ஹா வலா யன்ஸிஃபூன், அதுல விரும்பிய பானங்கள் இருக்கும்,
அதுல மது இருக்கும். ஆனா இப்ப இங்க குடிக்கிற அழுகி போன மாங்காயில அழுகி போன தக்காளியில செஞ்ச உடலுக்கு நோய் வார விளைஞ்சா கேன்சர் வார அந்த மதுபானம் அல்ல, அல்லாஹ் தயார் செஞ்ச வச்ச மது வேற. நம்ம மதுன்னு சொன்னா அங்க கற்பனை போக கூடாது விளைஞ்சா. இப்ப போறதெல்லாம் குடிச்ச நோய் அவன் என்ன செய்வான், அது குடிச்சு செத்து போயிடும், ஈரெல்லாம் வீங்கி போயிடும். அதல்ல அல்லாஹ் சொல்றது வந்து லா யஸ்தவுன அன்ஹா வலா யன்ஸிபூன், அதனால தலைவலி வராது, மயக்கம் வராது, அதை குடிக்க குடிக்க இன்பம் ஆயிருக்கும். அதுக்கெல்லாம் சொல்லல. அப்ப இந்த உலகத்துல குடிக்கிறது என்ன, மனுஷன் அப்படி புத்தியை பேதலிச்சு அவன் என்ன பேசுறது உளர ஆரம்பிச்சிருவான். அங்க அப்படி இல்ல, குடிச்சா ஒரு சுகத்தை அல்ல தருவான், இங்க குடிச்ச நோய் தான் வரும். அவர்கள் விரும்புகிற பழம், வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்புகிற பறவையினுடைய இறைச்சி, பறவை பறந்து போ அவர் நினைப்பார் இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது நினைக்கிற மாதிரி அப்பதான் முன்னு கொண்டு வைப்பான். நீங்க என்ன விரும்புறீங்களோ, வஃபாகிஹத்தி மிம்மா யதஹய்யரூன் வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், பழத்தை சாப்பிட்டாரு, மதுவை குடிச்சா மதுவை குடிச்சிட்டாரு, அதுக்குற அவருக்கு பழம் சாப்பிடுறாரு, அதுக்குற இறைச்சி சாப்பிடுறாரு, அதுக்குறோம் எல்லா சாப்பாடு எல்லாம் கொடுத்து போட்டு இப்ப நீ உறங்கு. உறங்குறதுக்கு உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க யாரு, இழந்த மரம், இழந்த பழம், முள் இல்லாத இழந்த மரங்கள், இழந்த மரம், அதுக்கு அதுல சுகண்டி. அல்லாஹ் விரிவா சொல்லிட்டேன், அதாவது கட்டில் இருக்கும் ஒரு வானத்துக்கு பூமிக்கு அடியில பட்ட அளவுக்கு அந்த கட்டிலுடைய பஞ்சமத்தை அமைஞ்சிருக்கும். எழுதுறாங்க சூரா வாக்கியா அந்த தப்சீர்ல, இமாம் கசீர் நிறைய அறிஞர்கள் எழுதுறாங்க அந்த அளவு. அவர் படுத்து அப்படி கீழே போயிட்டு மேல வருவாரு, அந்த அளவுக்கு ஒரு சோத்து வச்சிரு. இந்த உடம்பு அது காணாது, நம்ம இந்த மாதிரி உடம்போட போக மாட்டோம் சொர்க்கத்துக்கு. நம்ம திண்டு திண்டு நம்ம இந்த உடம்பு இல்ல, அல்லா உடம்பு மாத்தி தருவான், நம்முடைய வயசை மாத்துவான், நம்மளை அழக மாத்துவான். இந்த உடம்பல்ல சொர்க்கத்துல இன்பத்தை அனுபவிக்க இந்த உடம்பு போதாது. சொர்க்கம் இப்படி விசாலமானது பிரம்மாண்டமானதோ அது மாதிரி அல்லா அந்த மனிதனுடைய உருவத்தை ஆக்குவான், அழகான உருவமாக அல்லா ஆக்குவான், இருக்கிறத விட அழகானதா அல்லா ஆக்குவான். சரி, அப்படி அப்படி நிறைய இருக்குது சொர்க்கத்தை பத்தி எடுத்து. அந்த சூராக்கள்லயே நம்ம என்ன செய்யணும், குர்ஆன்லயே அல்லாஹ் சொன்னதை சொல்லி முடியவே என்ன செய்யாது, டைம் போதாது. லஹும் ஃபீஹா ஃபாகிஹதுன் வலஹும் மா யத்அவுன், அவர்கள் கட்டில சாய்ந்து கொண்டிருப்பார்கள். லஹும் ஃபீஹா ஃபாகிஹதுன், எல்லா வகையான பழங்களும் அவர்கள் கொடுக்கப்படும். வலஹும் மா யத்அவுன், அவர்கள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். இதுல தஃப்ஸீர் இந்த இந்த வசனத்துக்கு இல்ல, இதுல மூன்று இதை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதாவது இப்னு மாஜாவில் வரக்கூடியது உண்டு, அது மாதிரி இப்னு ஜுரைஜ் ஹால இப்னு அப்பாஸ் ஒரு கருத்து, அதாவது லஹும் ஃபியா ஃபாக்கியத்தும் வலஹும் மா யத்அவுன், அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் பழத்தை கொடுப்பான், அவர்களுக்கு அல்லாஹ் பல வகைகளை கொடுப்பான், வலஹும் மா யத்அவுன், அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற வசனத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு செய்தியில போடப்பட்டீங்க. அது விரிவா நான் சொல்லி போட்டு அது பலவீனம்னு சொல்றதுக்கு பதிலாக அது பலவீனமானது எடுக்க முடியாது, மிகவும் பலவீனமான ஒரு செய்தி. அது ஏன் பலவீனமானங்கிறது அது நம்ம ஹதீஸாக நம்ம விளங்கப்படுத்துவோம் இன்ஷா. அது பலவீனமான கூடிய, ஏன்னா சில பொழுது நீங்க தஃப்ஸீர் இப்னு கஸீர் பார்க்க முடியும் ஏன் இதை விட்டாரு அப்படின்னு யோசிக்க கூடாது, அது பலவீனமான செய்தி. அது உண்டு. ரெண்டாவது சலாம், கடைசி வசனத்தை பாருங்க, லவ் ஃபியா பாக்கித்தோலாம் மாயத்தவனுக்கு ஒரு செய்தி வருது, அது பலவீனமானது. சலாமும் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், பலவீனமானதாக இருந்தாலும் சில அறிஞர்கள் சொல்லி அதை எடுக்க இயலாதான்னா எடுக்க முடியாது, மிகவுமே பலவீனமான செய்தி. இப்ப சொர்க்கத்துல அனுபவிச்சுட்டே இருப்பாங்க, இன்பம் எல்லாம் கிடைக்குமா உங்களுக்கு, சரிதானே? கடைசியாக அப்ப அல்லாவிடம் இருந்து அவர்கள், அதாவது கடைசியான்னு சொன்னா சொர்க்கத்துக்கு ஒரு கடைசி என்பது கிடையாது, அவங்க இந்த அனுபவம் இந்த இந்த ஓர்டர்ல லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா தஸீமா, சொர்க்கத்துல வேற ஒரு செய்தி அங்க கேட்காது. நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஒரு சபைக்கு கல்யாணம் விட்டு போனா என்ன நடக்கும், நம்ம அங்க பேய்த்து தலை புடிச்சு சாப்பிட முடிஞ்சு மயக்கத்துல அவன் சேருவான் வீட்டுக்கு. சொர்க்கத்துல சலாம் சலாம் சலாம், சாந்தி உண்டாடு சாந்தி உண்டாடு சாந்தி உண்டாடு, அந்த சத்தம் தான் கேட்கும், அதை கேட்கறதே ஒரு இன்பம்.
அங்க கேட்க மாட்டாங்க. லக்வன் ஒரு கேளிக்கையான வார்த்தையோ பாவத்துக்குரிய ஒரு வார்த்தையோ எந்த ஒண்ணு கேட்க மாட்டாங்க. மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களும் சலாம் சலாம் சொல்லுவாங்க. சலாம் சலாமுன் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ்விடத்திலிருந்து சலாம் என்று சொல்லப்படும். அல்லாஹும் என்ன செய்வான், அவர்களுக்கு சலாம் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்லுவான். அப்ப என்னது, அல்லாஹை வந்து மனிதர்கள் கடைசியாக அல்லாஹ் பார்க்கிறது, அது ஒரு தனியான ஒரு தலைப்பு. அல்லாஹை பார்க்கிற சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகள், அல்லாஹ் எப்படி பார்ப்பாங்க, எப்படி அல்லாஹ்க்கும் அடியார்கள் மடியில உரையாடல் இருக்கும் என்பதெல்லாம் ஒரு விரிவான ஒரு பகுதி. மாற்றமாக சொர்க்கத்தில் இவங்க அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. அங்க கேட்கிற வார்த்தை என்ன, சலாம் சலாம் சலாம். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும், அனுபவிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்கள சொல்லளவுல டிஸ்டர்ப் பண்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, செயலளவு டிஸ்டர்ப் பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அங்க இன்பங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்க நினைப்பீங்க என்ன, ஒரே ஆறு ஒரே மதுவாறு தேனார் மசூல் ஜன்னத்தில் லதி வஅதில் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரு மின் மாயின் கைரி ஆசின் வஅன்ஹாரு மின் லபனி லம் யதகய்யர் தஅமுஹு வஅன்ஹாரு மின் கம்ரி லதத்தி லிஷாரிபீன் வஅன்ஹாரு மின் அஸலி முஸஃபா. ஹலோ, தேனாறு மதுவாறு பாலாறு, அல்லாஹ் சூரா முஹம்மதுல சொல்றான், எல்லாம் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப இது நீங்க குடிச்சு நீங்க அது என்ன, உங்களுக்கு இது போதும் வேண்டி இருக்காது. சொர்க்கத்துல இன்பங்கள் எதுவுமே போதும் வேண்டி இருக்காது. ஒத்துபியா முத்துஷாவிய ஒரு பழத்தை கடிப்பார், பழத்தை கடிச்சு திரும்ப இன்னொரு கடிக்கு இன்னொரு டேஸ்ட் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இன்பங்கள் அது உலகத்தை மாதிரி நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. உலகத்துல வந்து எதையுமே ஒரு அளவு தான், எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் ஒரு அளவோட எல்லாமே என்ன செய்யும், அது குறிப்பிட்ட அளவு திரும்ப திரும்ப என்ன செய்யும், அது நமக்கு ஆசை வரும், அது முடிஞ்சுவோம் அப்படி போகும். சொர்க்கத்துல இன்பத்துல நீங்க ஒரு காலமும் உங்களுக்கு நிராசை அடைய மாட்டீர்கள், அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். அந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் அப்படியே என்ன செய்யும், மீண்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லின சலாம் கௌலம் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ் சலாம் சொல்றான், நீங்க சந்தோஷமாயிருங்க. நீங்க கேட்கறத நான் தர தயார், நீங்க கேட்கறத மால ஐனும் ராத் வல அவுதுன் சமயத் வல ஹதர் அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த சிந்தனையும் உதயமாகாத சொர்க்கத்து இன்பங்கள் எல்லாம் அங்க இருக்கிறது என்று அல்லாஹ் தலங்க சொல்றான். ஹை, இப்ப இந்த வசனத்துக்கு சலாம் கௌலி ரபி ரஹீம் இல்ல, இப்னு ஜுரைஜ் கால் இப்னு அப்பாஸ் சொல்லி ஒரு கருத்து சொல்றாரு. ஆனா இப்னு ஜுரைஜ் இப்னு அப்பாஸ் சந்திக்க இல்ல, எனவே இந்த கருத்து முன்காத்தியம், இந்த செய்தி ஏற்க முடியாது பலவீனமான. அது மாதிரி இன்னொரு செய்தி வந்து இருக்குது, அல்லாஹு தாலா பாக்குறது பேசுற சம்பந்தமாக அல்லாஹ் பாக்குற சம்பந்தம் வரக்கூடிய சரியான செய்தியும் இருக்கு. ஆனா இந்த தப்சீருக்குள்ள இந்த வசனத்துக்குள்ள போடிய தப்சீர்ல இப்னு அபி ஹாத்தம் அதுல வரக்கூடிய செய்தி அவருடைய இஸ்னாது வந்து பிரச்சனை, அறிவிப்பாளர் அவசியம் தரமானது இல்லை, அது பலவீனமானது. ஓ, மிக மிக பலவீனமான செய்தி. இப்னு மாஜா 184 செய்தி, ஆனா அது மிக பலவீனமான ஒரு செய்தி. என்றால் அதுல இப்னு ஜௌசி மௌதுஆத்துல கொண்டு பதிவு செஞ்சிருக்கிறார். அல்ஃபதுரு ருகாஷி இப்னு ஈசா முன்கருல் ஹதீஸ். அஞ்சா, அது மாதிரி ஆசிபுல் அபதா இபாதானி, அதனால அந்த அந்த செய்தியும் பலவீனமானது. அதுக்கப்புறம் இப்னு ஜரீர் சொல்ற கூடிய ஒரு செய்தி வருது, அது ஹர்மலாபி ஒரு அல்ல இஸ்ராயலியத்தான ஒரு செய்தி வருது. அது அதுவும் நம்ம அஞ்சா இப்னு ஜரீர் 10 தபர் ரஹமத்துல்ல 15 455 பதிவு செய்கிறாங்க. ஆனால் அதுலேயும் பலவீனமான செய்திக்கு, ஏன்னா அதுல வரக்கூடியவர் வந்து குரதி பாருங்க. حدثنا حرملة عن سليمان بن حميد قال سمعت محمد بن كعب القرظي، كعب القرظي محمد بن كعب القرظي இந்த كعب القرظي அதாவது كعب محمد بن كعب القرظي வந்து இஸ்ராயலியத்தான செய்திகள், அதாவது முன்னைய காலத்துல உள்ள அந்த அந்த மாதிரி செய்திகள், நம்ப தன்மை இல்லாத செய்திகள் அறிவிக்கக்கூடியவர். எனவே அவரை தொட்டு அறிவிக்கிறதுனால இந்த செய்தி இஸ்ராயலியத்தான செய்தி. எனவே அதனாலதான் இந்த மூணு செய்திகளை விட்டு இருக்கிறேன். ஹைர், இன்ஷா அல்லாஹ் நம்ம 59 வசனத்தில இருந்து அடுத்த வகுப்புல படிப்போம். இதுவரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள் வீடியோக்கள் அல்மனார் தமிழனுடைய இந்த பேஸ்புக் இதுல இருக்குது, அதை நம்ம என்ன செய்யலாம், தேவையானவங்க 1வது வகுப்புல இருந்து 7வது வகுப்பு வரைக்கும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சில 8வது வகுப்பு சில 59 வசனத்துல இருந்து ஆரம்பமாகும். நம்ம எதெல்லாம் கேட்டோமோ படிச்சோமோ அதன்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியர்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.